சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். குக்கர்லேயே பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டைலவங்க போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதோட பச்சை மிளகாய் போட்டாச்சு, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிடலாம், வெங்காயம் போடும்போது கல் உப்பு போட்டுக்கிடலாம், நல்லா வதக்கிக்கோங்க. வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிடலாம், போட்டு நல்லா கிளறுங்க. கிளறி வாசனை வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டோம், எப்படி இருந்தாலும் குக்கரில் தான் நல்லா வதங்கிடும். வதக்கிட்டு நல்லா வதங்கிடும். வதங்கின பிறகு சைடு சைடு அதையும் காட்டிக்கோங்க. அதுக்காக காஷ்மீரி சில்லி போட்டு போட்டுக்கோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கேன் மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம், மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம கறியை போட வேண்டியதுதான். வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த கறியை போட்டு வேண்டியது தான். இது அரை கிலோ சிக்கன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் மசாலா கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். இனிமேல் இந்த குக்கரில் சிக்கனை போட்டு ரெண்டு விசில் சவுண்டு வந்த உடனே நம்ம இறக்கிற வேண்டியது தான். இதே நம்மளுக்கு தண்ணி இருக்கும், சிக்கன் வேக வேக தண்ணி வந்துடும், கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். இப்படியே நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம இந்த கிரேவி பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் செய்யுங்க. இந்த குக்கரை மூடி வச்சிருப்போம். 2 விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கும்.